இருக்கட்டும், க்ரானிக் பேக் பெயினாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். க்ரானிக்குங்கிறதுலாம் அவங்க வந்து பல வருஷங்கள் கஷ்டப்படுவாங்க, சரியா? பல இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆயிலை ட்ரை பண்ணி ரெண்டே வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சர்வரோக நிவாரணிங்க, மேஜிக் ஆயில் மாங்க, மிரக்கல் ஆயில் ஆயில் மாங்க, எல்லா வித பிரச்சனைகளுக்கும் உடம்புல, ஓகே, ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கட்டும், பெயின் ரிலேட்டடாக இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்குங்க. எதுக்காக டெம்பரேச்சர் காட்டுறோம் சார்? இதில் வந்து எந்த இதில் கொதிச்சுன்னு இருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ இது ஒரு மேஜிக் ஆயில் மிரக்கல் ஆயிலுங்கிறது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டெமோ காட்டணும்ல, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காக தான். இது எப்படி இப்போ பாருங்கள், இந்த கையை நல்லா பார்த்துக்குங்க, எண்ணெய் கொதிக்குது, டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்க, டெம்பரேச்சர் எவ்வளோங்க? 88 டிகிரிஸில் வந்து இது கொதிச்சுட்டுருக்கு. ஓகே, இந்த கொதிக்கிற எண்ணெயில் இப்போ நான் கையோட போகிறேன். சார் என்ன சொல்கிறீங்க? ஒன்றாகுது, கையை தொடங்க, அப்படி அவங்க கை தொடங்க, உள்ள விடுங்க, ஒன்றாகாது, கையை உள்ள விட்டுட்டு அப்படி காமிங்க அவர்கிட்ட. கொதிக்கிற எண்ணெயில் 90 டிகிரியில் கையை விட்டோம், ஒன்றும் ஆகலை. பாண்டிலைட்டிஸ் மாதிரி பேஷண்ட்ஸோ ரெண்டு வாரம் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அவங்க நமக்கு ஃபோன் அடிச்சு நன்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வரோகம் நிவாரணம். ஓகே, அதாவது தீக்காயங்களுக்கும் சரி, பெயின், எல்லா பெயின், எந்த பெயின் இருந்தாலுமே அந்த பெயினுக்கு வந்து ரிலீவ். ஆமாம். இதை தவிர மூணாவது மிக முக்கியமான வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விலாஸ். இன்றைக்கி விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மிராக்கிள் ஆயில், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா இந்த மிராக்கிள் ஆயில் அப்படின்றீங்களா? அதாவது நீங்கள் எல்லா விதமான பெயினுக்கும், எல்லா விதமான இந்த வெட்டு காயங்கள், அது போக பற்றின தீ காயங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலாக மிராக்கிள் ஆயில்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆயிலோட மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி வந்துக்கிறோம். ஸோ இந்த ஆயிலோட மேலும் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இடம் என்ன, இது என்னென்ன இருக்குன்ற நம்ம தெளிவாக நம்ம தெளிவுபடுத்தல, ஓகேங்களா? இந்த வீடியோ மூலமாக ஸோ இப்போ வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சொன்னீங்க, வாங்க உங்களுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள என்ற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்னங்க சார் இது? ஆயுர் ரக்ஷா ஆயில், டிவைன் ஹீலிங் ஆயிலோட ப்ரிப்பரேஷன் இது தான். ஓகே, சரிங்களா? எல்லா விதமான மூலிகைகளையும் கலந்து ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் டெம்பரேச்சரை பாருங்கள். ஓகே, எதுக்காக டெம்பரேச்சர் காட்டுறோம் சார்? இதில் வந்து எந்த இதில் கொதிச்சுன்னு இருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ இது ஒரு மேஜிக் ஆயில் மிரக்கல் ஆயிலுங்கிறது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டெமோ காட்டணும்ல, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காக தான். இது எப்படி? இப்போ பாருங்கள், இந்த கையை நல்லா பார்த்துக்குங்க, எண்ணெய் கொதிக்குது, டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்க, டெம்பரேச்சர் எவ்வளோங்க? 88 டிகிரிஸில் வந்து இது கொதிச்சுட்டுருக்கு. ஓகே, இந்த கொதிக்கிற எண்ணெயில் இப்போ நான் கையோட போகிறேன். சார் என்ன சொல்கிறீங்க? இந்த கொதிக்கிற எண்ணெயில் கையோட போகிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஆயில் இருக்க கையில், சரிங்களா? கொதிக்கிற எண்ணெயில் கையை விட்டேன், 88 டிகிரி சென்டிகிரேட்டில் செல்சியஸில் பாயிலாக இருக்கிற எண்ணெயில் கையை விட்டால் பொத்துரும். ஆமாம், கை பொத்துக்கும், சரிங்களா? ரத்தமாக கொட்டும், எதுவுமே ஆகலை, பார்த்துக்கங்க. டிஷ்யூ துடைக்கிறேன். இப்போ பாருங்க கையை. ஓகே, இதுதான் இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயிலோடைய மகிமை. ஓகே, சாதாரணமாக சொல்லலை டிவைன் ஹீலிங் ஆயில்னு சொல்லிட்டு, இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. 108 விதமான மூலிகைகளை இதில் நாங்கள் கலந்துருக்கோம். ஓகே, இதில் வந்துட்டு நீம் இருக்குது, வேப்பம் நீம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, ஆன்டிசெப்டிக் அவ்வளோ இருக்குது இதில், சரிங்களா? இந்த ப்ராடக்டோட நற்குணங்களை பேசும்பொழுது நீங்கள் இந்த சீனை கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் ஹீலிங் ஆயிலுங்கிறது உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி கையை தொடங்க, ஒன்றாகாது, கையை தொடங்க, அப்படி அவங்க கையை தொடங்க, உள்ள விடுங்க, ஒன்றாகாது, கையை உள்ள விட்டுட்டு அப்படி காமிங்க அவர்கிட்ட. கொதிக்கிற எண்ணெயில் 90 டிகிரியில் கையை விட்டோம், ஒன்றும் இல்லை, இந்தாங்க டிஷ்யூ, இந்தாங்க. ஓகே, என்ன பாருங்க, பட் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிறத பாருங்க, இதில் 90. சரி சார், இது கொதிச்சும் ஒன்றும் ஆகலன்னும் போது அது எதனால இதை நம்ம ஹைலைட் பண்ணுறோம்? இது வந்து ஒரு மேஜிக் ஆயில், மிரக்கல் ஆயிலுங்க, சரிங்களா? இதில் வந்துட்டு ஏகப்பட்ட நற்குணங்கள், ஏகப்பட்ட மூலிகைகளை சேர்ந்து ஒரு நற்குணங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்க சக்தி வாய்ந்த ஒரு டிவைன் ஹீலிங் ஆயிலுங்க இது. ஓகே, சரிங்களா? மூணு விதமான பிரச்சனைகளுக்கு கம்ப்ளீட்டாக குணமடைக்கக்கூடியது. முதல் வகை பார்த்தீங்கன்னா தீ காயம், தீ காயம் வெட்டு காயம் வரும்போது பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ரத்தமாக கொட்டும். ஓகே, இந்த எண்ணெயை வந்துட்டு ஒரு பஞ்சில் வச்சு புழிஞ்சிங்கன்னா போகிறோம், ரத்தங்கிறது ஸ்டாப் ஆகிடுங்க, சூடே இருக்காது உங்களுக்கு. ஓகே,
சரிங்களா? எந்த விதமான தீக்காயம் வெட்டுக்கத்துக்கும் சரியாகும். பெயின் அவ்வளோ வலியில் துடிப்பாங்கங்க, முதுகு வலி, கழுத்து வலி, முட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், க்ரானிக் பேக் பெயின், மசில் பெயின், ஜாயின் பெயின், எல்லாத்துக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப். மூணாவது வகை பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல எந்த வித டிஸார்டர்ஸாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடும். சரிங்களா? டயபெட்டிக் ஃபுட் இருக்கும், நிறைய பேருக்கு புண்ணு இருக்கும், மிகப்பெரிய புண்ணு இருக்கும், டயபெட்டிக் அல்சர் இருக்கும், சரிங்களா, கருப்பாக இருக்கும் கால்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இதை வந்துட்டு ரெகுலராக நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக குணமாயிடும். எக்ஸிமா, சொரியாசிஸ், அரிப்பு நின்றுடும் ஒரு வாரத்தில். பிம்பிள், ஆக்னி, முகப்பரு, கரும்புள்ளி, நமாஸ் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் மார்க், சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடும். ஏ டு ஸெட் இந்த ஆயில் மூலமா வந்து, ஆமா, ஏ டு ஸெட் பெட்சோர், படுக்கை புண்ணு கம்ப்ளீட்டாக குணமாயிடும். பிறந்த குழந்தைக்கு டைப்பரில் வர ரேஷஸ், பீரியட்ஸ் இருக்கிற பெண்மணிகளுக்கு வந்துட்டு வேஜினல் ரேஷஸ், முற்றிலுமாக குணமாயிடும். ஓகே, சரியா? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டிவைன் ஹீலிங் ஆயில் தான் இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில். ஸோ நிறைய பேசுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதுபோக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது ப்ரூவனாக இருக்க போகுது நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். சார் பேசலாங்களா? நன்றி. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த ஆயில் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது கைவிட்டால் கூட சொல்கிறது இல்லை. சார் இப்போ வந்து அந்த ஆயில் பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். ஆமாம். ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதனால் இந்த மாதிரி நம்ம காமிச்சோம் மக்களுக்கு? சார் இது ஆயுர் ரக்ஷா. ஆயுர் ரக்ஷா, ஆயுர் ரக்ஷாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரோக நிவாரணி. ஓகே, சரிங்களா? இது வந்து மொத்தம் மூணு விதமான பயன்பாடுகள். ஓகே, ப்ராடா இது வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம், அதெல்லாம் கிளாசிஃபை பண்ணி ஒரு மூணு வகையான பிரிவுகள். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தீக்காயங்களுக்கு. தீக்காயங்களுக்கு, சரிங்களா? தீக்காயங்களா இருக்கட்டும், வெட்டுக்காயங்களா இருக்கும், 15-20 நிமிஷத்துல உங்களுக்கு அந்த சுவடே இல்லாம கம்ப்ளீட்டா போக்கிடும். என்ன சார் சொல்றீங்க, உண்மையாலுமா? ஆமா. இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தங்க இது பண்ணும்போது, கேஸ் இது பண்ணும்போது கையில வந்து சுட்டுறது, கண்டிப்பா பாத்திரத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வருது இல்ல, அதாவது பூரி சுடும் போது என்ன தெரியுது, என்ன தெரியுது, இல்ல ஒரு கட் பூண்டு வருது, சரியா, பிளட் வருது, சரியா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் பர்னால போய் தேடுவோம், டிடி இன்ஜெக்ஷன் போட ஓடுவோம், வேற ஏதாவது துருப்பட்ட கத்தி பட்டுனா ஏகப்பட்ட விஷயங்கள். கண்டிப்பா நம்ம ஆயுர் ரக்ஷா ஆயில் இருக்கும்பொழுது ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா எண்ணெய் எடுத்து ஒரு பஞ்சை விட்டு புழிஞ்சு அப்படியே அந்த பஞ்சை வந்து சொட்டு சொட்டா நீங்க அந்த புண்ணு மேல 10 நிமிஷம் அந்த ஆயில டிராப் டிராப்பா. ஓகே ஓகே, சரிங்களா? டிராப் டிராப்பா நீங்க ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா 15-20 நிமிஷத்துல புண்ணுங்கிறது சரியாயிடும். ஓகே, சுவடே இருக்காது. ஓ, தீக்காயத்தோட சுவடே இருக்காது, கம்ப்ளீட்டா வந்துட்டு டோட்டலா குணப்படுத்திடும். அதுதான் இந்த ஆயுர் ரக்ஷா மேஜிக் ஆயில்னு மக்கள் மிரக்கல் ஆயில் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி. ஓகே ஓகே, இது மட்டும் இல்லை, தீக்காயங்களாக இருக்கட்டும், வெட்டுக்காயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு டீ கடையிலையும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இப்போ தீபாவளி சீசன் வருது, சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு தீக்காயங்கள் ஏற்படும். ஆயுர் ரக்ஷா வீட்டில் இருந்தேன்னா எதை பற்றியும் உங்களுக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் ரிலீஃப். பெயின் ரிலீஃப் மெயினாவது, பெயின் ரிலீஃப் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு, பேக்கு, ஸ்பாண்டிலைட்டிஸு, ஆர்த்ரைட்டிஸு, காலில் மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஆயிலை ரெண்டு வேளை மெல்லிய சூட்டில், இந்த ஆயிலை ஒரு சின்ன கிண்ணத்தில் சூடு பண்ணி மெல்லிய சூட்டில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா 5 நிமிஷம் வலி இருக்கிற இடங்களில். ஓகே, கம்ப்ளீட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா 2 டேஸில் வலிங்கிறது காணாமப்படும். ஏ, பெயின் எல்லா பெயின் எந்த பெயின் இருந்தாலுமே அந்த பெயினுக்கு வந்து ரிலீவ். ஆமாம். இதை தவிர மூணாவது மிக முக்கியமான வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 மூலிகைகள். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம கலக்கிறோம். மூலிகையில் இருக்கிறங்காட்டி நம்ம கையில் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் நீம், மஞ்சள், இதெல்லாம் ஆன்டிசெப்டிக், சரிங்களா? அந்த ஆன்டிசெப்டிக்கோட கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ ஹை, சரியா? அந்த தெர்மோமீட்டரில் பார்த்தோம், நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் பார்த்தோம், அந்த டெம்பரேச்சர் உள்ள நீங்கள் கையை விட்டோம், கைக்கு ஒன்றும் ஆலைன்னா அதுக்கு இருக்கிற நற்குணங்கள். அதனால பெயின், நீங்கள் வந்து ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், க்ரானிக் பேக் பெயினாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். க்ரானிக்குங்கிறதுலாம் அவங்க வந்து பல வருஷங்கள் கஷ்டப்படுவாங்க, சரியா? பல இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆயில ட்ரை பண்ணி 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பெயின். இன்னொரு சின்ன ஒரு கேள்வி சார், அதாவது சிசேரியன் பண்ண பெண்மணிகள், ஆமாம், அவங்களுக்கு வந்து ரெகுலராக பேக் பெயின் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு வந்துட்டு, எங்களுக்கு வந்துட்டு இது 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து காலையில் என்னென்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு இந்த பர்த் மார்க்கெல்லாம் போயிடும், பர்த் மார்க்கில் நீங்கள் இந்த ஆயில போட்டிங்கன்னா போயிடும். அதுதான் அந்த மூணாவது வகையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை நான் சொன்னேன், முதல்ல வந்து தீக்காயங்கள், ரெண்டாவது வந்து பெயின். மூணாவது முக்கியமான வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற எல்லா டிஸார்டர்ஸ்,
எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது வந்து ரிலீஃப் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொரியாசிஸ் வரும், எக்ஸிமா சொரியாசிஸ்னு சொல்லுவாங்க. அரிப்பு தாங்க முடியாது, அரிப்பு தாங்க முடியாது. என்னென்னவோ கிரீமு ஆயின்மெண்ட் போடுவாங்க. ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் நீங்கள் அரிப்பு இருக்கிற இடத்துல தடவினீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த அரிப்புங்கிறது அடங்கிடுங்க. ஓகே ஓகே சரியா. இது மட்டும் கிடையாது, ஓகே ஸ்கின்ல எந்த விதமான பிரச்சனைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பரு, ஓகே கரும்புள்ளி. இஸ்லாமியர்கள் வந்துட்டு நமாஸ் பண்ணும்போது நெத்தியில் வந்துட்டு மார்க் வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மார்க்ஸாக இருக்கட்டும், ஓகே. இது படுக்கை புண்ணு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து படுத்து நோய்வாய்ப்பட்டு எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பெட் சோர்ஸ் வரும் உங்களுக்கு, படுக்கை புண்ணுன்னு வரும். அந்த படுக்கை புண்ணெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்ஸில் ஸ்டெராய்ட்ஸ் கலந்து அதெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு நிறைய பக்க விளைவுகள் உண்டு. இது வந்து இயற்கை குணங்கள் கூடிய ஒரு டிவைன் ஹீலிங் ஆயிலுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்கின் டிசார்டர்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும். நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணு, காலில் புண்ணு ஆறவே ஆறாது சரிங்களா. நம்ம ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஒரு கூசான்னு சொல்லுவோம், ஒரு இது இருக்குது, ஒரு டேப் இருக்குது மெடிக்கல் கடையில் கிடைக்கும் சரியா. அதை அப்ளை பண்ணி நீங்கள் அதை போட்டு தண்ணி படாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலில் வந்துட்டு குணமடையாத புண்ணு கூட கேரண்டீடாக இதில் சரி பண்ணிடுவோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன்னா எல்லாமே சொல்கிறீங்க, இதெல்லாமே குணமாக்குது எல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இது வந்துட்டு நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக பண்ணியிருக்கிற ஒரு ஆயில். இது இன்னைக்கு நேற்றுக்கு கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில்ங்கிறது மூணு தலைமுறையாக மருத்துவர்கள் தொடர்ந்து வந்துட்டு அந்த காலத்தில் நாங்கள் என்ன நவீன சிகிச்சைங்க இருக்கு இல்லை எதுவுமே கிடையாதுங்க, ஏதாவது எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஸோ ப்ராப்பராக வந்து என்னென்ன மூலிகள்னு சாரே சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ராப்பராக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க, இது வீடியோ லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ மூணு முறை தான் சொன்னார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுதான் இந்த மாதிரி வடிவில் தான் நம்ம கிடைக்கும். ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஸோ இது எவ்வளோ எம்எல் சார்? இது வந்து 100 ml 100 ml கொண்ட ஒரு பாட்டில்ங்க. ஆயுர் ரக்ஷா டிவைன் டிவைன் ஹீலிங் ஹீலிங் ஆயில். ஓகே 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 சூப்பர். ஓ இதான் பேக்கிங் இல்லைங்களா? ஆமாம். இதுக்குள்ளே பிரிச்சிங்கன்னா அழகாக வந்து ஒரு லீஃப்லெட் இருக்கும், அதில் வந்துட்டு என்ன உபயோகிக்க முறை என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், ரொம்ப நீட்டாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சூப்பர். இதுதான் வந்துட்டு ஆயுர் ரக்ஷா பாட்டில். ஓகே சூப்பர் சார். இப்போ நம்ம வீட்டுக்கு வரது இதுதான்? ஆமாம் இதுதான் உங்கள் வீட்டுக்கு வரும். ஓகே இது வந்துட்டு சர்வரோக நிவாரணிங்க, மேஜிக் ஆயில் மாங்க, மிரக்கல் ஆயில் மாங்க, எல்லா வித பிரச்சனைகளுக்கும் உடம்புல. ஓகே ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கட்டும், பெயின் ரிலேட்டடாக இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்குங்க. ரைட். எல்லார் வீட்லையும் ஒவ்வொன்றும் வச்சுக்கணுங்க. இந்த ஹோட்டலில் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு தீக்காயங்கள் வருது. நம்ம வீட்டில் பெண்மணிகளுக்கு தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் பெண்மணிகளுக்கு ப்ரொஃபஷனல் இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா வந்து பூரி கேட்போம், ஆமாசை கேட்போம், அதை கேட்போம், இதை தெரியாதனமாக வந்து தவாவை பிடிச்சிருவாங்க, அதில் ஹீட் இருக்கும், கையில் இது இருக்கும், அறுப்பாங்க, கை வெட்டாகும், ரத்தம் வரும், இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து பஞ்சு எடுத்து புழிஞ்சு நீங்கள் அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே கம்ப்ளீட்டாக 5 minutes ஸ்டாப் ஆகிடுங்க. இது ஆன்டிசெப்டிக் ஆன்டி ஃபங்கல், டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க. ஓகே நம்ம எதுனாலுமே குழந்தைங்க வந்து ஸ்கிராய் சராய்ச்சி பண்ணால் கூட டிடி இன்ஜெக்ஷன் போட நம்ம ஓடுவோம். வீட்டில் ஆயுர் ரக்ஷா இருந்தாலும் அதை பற்றி கவலையப்பட வேண்டாங்க. சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் இதுக்கும் மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா சாரோட நம்பர் கீழே போயிட்டுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா சார் இப்போ இது வந்து நான் வாங்கணுன்னா எனக்கு எவ்வளோ நாள் வீடுக்கு வந்து? உங்களுக்கு 2 நாள்லங்க. தமிழ்நாடு மற்றும் பெங்களூரில் எந்த மூலையில் இருந்தாலுமே ஓகே டீம் வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஓகே 2 நாள் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துருங்க. ஓகே நம்ம ஆன்லைனில் ஆமாம் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து கூகுள் பே ஃபோன்பேயில் பே பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. ஓகே டேரெக்டாக கொரியரில் போட்டாங்கன்னா அடுத்த நாளே வந்து சேர்ந்துடும். ஸோ எதனாலும் கேட்டுக்குங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த மாதிரி நான் ஆயில் வந்து கையை உள்ளே விட்டு சூடாகாமல் இருந்ததெல்லாம் இப்போ தான் முதல் முறை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலைங்க. டவுட்ஸ் இருந்தாலும் சாரை கூப்பிட்டு கேட்டுக்குங்க. தேங்க்யூ சார். வணக்கம்.